நான் நல்லா படம் வரைவேன். இந்த டியூஷனுக்கு வந்ததுலேருந்து நான் முத எனக்கு டியூஷன்னாலே வெறுப்பாக இருக்கும். டியூஷனுக்கு போகிறது எனக்கு ஒன்று தெரிய, எனக்கு டியூஷன் போகிறது ரொம்ப எரிச்சலாக இருக்குமா. இப்போ இந்த டியூஷன் போகிறதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அத்தனை போட்டிகளையும் நான் நம்பிக்கையோடு சேர்றேன், வெற்றி பெறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ டிராயிங் போட்டியில் வச்சது கூட இந்த வெள்ளப்பட்டி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுலேயும் அதை நான் சேர்ந்துருக்கேன். ஓட்ட போட்டியில் எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன்ட்டு இந்த உடம்பை தூக்கிட்டு எங்கிட்டு கூட ஓட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் என் நம்பிக்கையில் அந்த நான் ரெண்டாவது வந்தேன் ஓட்டப்பட்டியில். என் ஆசை என்னென்னா இந்த உலகத்தில் வறுமையே இருக்கக்கூடாது, போர் இல்லாத உலகத்தை பார்க்கணுன்றது தான் என் ஆசை. எனக்கு பென்சில், ரப்பர், ஸ்லேடி எல்லாமே தந்திருக்காங்க. அப்புறம் நோட் புக் கொடுத்துருக்காங்க, அதனாலவே ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. யூனிஃபார்ம் அதுவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. இங்கே எல்லாமே நல்லா பயனுள்ளதாக கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப படிக்க ஆர்வமாக இருக்குது. படியில் சேர மாட்டேன். இங்கே வர்றதுனால நான் எல்லா விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி எல்லாத்தையும் சேருவேன். பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், பாட்டு போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஓவிய போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், விளையாட்டு போட்டியில் எல்லாத்துலேயும் சேருவேன். முதல் எங்களுக்கு முதல்ல குடிநீர் பள்ளிக்கூடத்தில் கிடையாது, நாங்கள் வெளியே போய் தான் எடுத்து கொண்டு வரணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் பேட் சிசிஎஃப்சி கட்டி கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் அங்கேயே தண்ணி எடுத்து பயன்படுத்துவோம். அரசு மேல்நிலை பள்ளியில் அக்காமார்களுக்கு இது பாத்ரூம் கிடையாது, இப்போ அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. நல்ல தண்ணி கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது. அப்படி நல்ல தண்ணி வேணும்னா 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் ஒரு குடம் தண்ணி தான் தலையில் வச்சு கொண்டு வர முடியும், அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு குடம் தான் கொண்டு வர முடியும். கொண்டு வந்து அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கவும் முடியும். தாகத்துக்கு யாருக்கு வெளியாட்கள் வந்து கேட்டாலும் கூட தண்ணி எங்களால் புதுசாக மோந்து கொடுக்க முடியாது. அது அவ்வளோ தூரத்தில் சமக்கமேங்கிற ஒரு ஞாபகம் தான் வருமா. அவளே தண்ணி எடுக்கிறாங்களே மோந்து கொடுப்போங்கிற ஒரு இது வராது. அவ்வளோலாம் குடிதனுக்கு பயங்கர கஷ்டம். அப்போ பேர்லேருந்து அவங்க தான் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் எப்படி குடிதண்ணி கஷ்டப்பட்டு அவங்க நாங்கள் தான் அவங்க வந்து பேசினாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன, என்ன குடிதண்ணி பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு முதல்ல குடிதண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அவங்க வந்து திரும்பி சரி குடிநீர் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, என்ன செய்யலாம், குடிநீருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் சொன்னோம் எங்களால் வந்து நாங்கள் வந்து உடல் உழைப்பை எங்களால் கொடுக்க முடியும், மற்றபடி எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன தொகையாக நிதி உதவி, ஏதாவது நிதி திரட்டி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணி நிதி திரட்டி எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சார் அப்படி நாங்களே எல்லாத்தையும் போட்டால் உங்கள் பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்கும்போது சரி எங்கள் பங்களிப்பு நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் ஒரு 10,000 ரூபா நாங்கள் முடிஞ்ச அளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த சார் வந்து டெய்லி இது பண்ணி ஆட்களை எல்லாம் பார்த்து வீடு வீடாக போய் வசூல் பண்ணி 10, 5, 20 இப்படி அவங்கவுங்களுக்கு கைக்கு முடிஞ்சபடி வசூல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதை இதை கம்மாய் தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பயம் ஃபுல்லாக சொல்கிறது ஆடு மாடு எல்லாம் அழுக்கு தண்ணியாகவும் ஆடு மாடெல்லாம் குடிக்கும், நாங்கள் சோப் போடுறது இங்கே தான், குளிக்கிறது இங்கே தான், அப்படி ஒரு இடமா இருந்தது. தூந்து போய் இவ்வளோ ஆழம் கிடையாது, அப்படி ஒரு ரொம்ப மோசமான இடமா இருந்தது. மக்கள் கழிவுல அங்கே தான் போய் யூரின் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் அப்படி ஒரு இதமாக இடமா கிடந்தது. அப்படி இடத்த போய் நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சோம், அதாவது பறசாட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஊரை பறசாட்டி எல்லா மக்களையும் திரட்டி எல்லோரும் குழுக்கள் இருந்து எல்லோரும் ஒரு தொடப்பம் கூடை மம்பட்டி எல்லாம் கொண்டு வந்து அதை ஃபுல்லாக வலித்து அள்ளி க்ளீன் பண்ணி தூத்து அதை ஃபுல்லாக அந்த பக்கம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஜேசிபி கொண்டு வந்து எல்லாம் அவங்களே தோண்டி பைப் கொண்டு இங்கே 24 வில்லேஜஸ்லேயும் அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏறக்குறைய 37 வில்லேஜ் ஆயிருக்கு. இந்த 24 வில்லேஜில் இருக்கக்கூடிய குழுக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பூரா எடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஐலண்ட் ட்ரஸ்ட்டுன்னு. அந்த ட்ரஸ்ட் வந்து இனிமேல் வந்து அதை மானிட்டர் பண்ணும், ஏன்னா அது எங்களுடைய அமைப்பாக போகுது. ஒரு நிறுவனம் வந்து அதை வந்து செய்யாட்டாலும் எங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அதில் இருப்போம். இப்போ எங்கள் ஒவ்வொரு எஸ்ஐஜி குரூப்பில் இருந்தும் ஒரு மெம்பர் அதில் வந்து மெம்பராக இருப்போம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி வந்து எங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது பேடு. அதனுடைய ஒரு காலகட்டத்தில் வந்து இதை நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. எங்கள் வில்லேஜ் மட்டும் இல்லை, நாட் ஒன்லி அவர் வில்லேஜ், ஆல் ஓவர் த 37 வில்லேஜஸ் இன் அவர் ஏரியா. அந்த இந்த ஏரியா அந்த இது இல்லை, கந்துவட்டி மீன்ஸ் அந்த இது கிடையாது. இப்போ யார்கிட்டையும் வட்டிக்கு யாரும் வாங்குறதில்ல, குழுக்கள்லேயே எடுக்கிறாங்க.
இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் இது வந்து மெயின் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து வெளியில் கடன் வாங்குவாங்க, திரும்ப வந்து அந்த கடனை கொண்டு கட்டுவாங்க. இப்படியே தான் அங்கே காலம் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த லைவ்லிஹுட் குரூப்ஸ் வந்ததுனால மெயின் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த குரூப்ஸில் பணம் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும். ஏன் பெரும்பாலும் எல்லா ஃபேமிலியுமே இதுக்குள்ளே கவர் ஆகிருக்கு. 300 ஹவுசஸ் இருக்குது, 325 ஹவுசஸ் அத்தனை குடும்பத்தில் உள்ளவங்களுமே ஏறக்குறைய இதில் லைவ்லிஹுட் குரூப்ஸில் இருப்பாங்க. அதனால வந்து இந்த முதல் மெயின் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுது. Alwadi is a form of preschool which is run for children of age group 3 to 6. The Creative Learning Center and the Balwadi are the only places which can provide some sort of learning environment to the children. Here, children are the way to the village and to the community. The pursuit shall continue till the day our communities no longer think that children are an individual's responsibility. Till the day they acknowledge that children have rights and a voice. என் ஆசை என்னென்னா இந்த உலகத்தில் வறுமையே இருக்கக்கூடாது, போர் இல்லாத உலகத்தை பார்க்கணுன்றதுதான் என் ஆசை. பூக்கள் மனம் கொடுக்கும், சூரியன் ஒளி கொடுக்கும், தேனி தேன் கொடுக்கும், மரங்கள் மழை கொடுக்கும், நம் கனவு நமக்கு கை கொடுக்கும். வானத்தை நிலா தழுவும், வீட்டில் குழந்தை தழுவும், பூமியை புற்கள் தழுவும், மனிதனை புன்னகை தழுவும். கருத பொன்னே கண்ணம்மா ஓ மன.